நிலமா நிலமா நீங்க நிலமா நீங்க நிலமா நீங்க நிலமா நிலமா நீங்க நிலமா ஊடக வழி இன்னும் நோக்கி நிலமா நீங்க நிலமா ஊடக வழி வார தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா கேளா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? பத்திரமா பாதுகாப்பா இருக்கிறீங்களா? கட்டாயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே. அதனால் நீங்களும் மரா தொலைக்காட்சி இருக்கக்கூடிய குடும்பத்திற்காக, இந்த பணியாளர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக் கொடுக்குறோம். அப்புறம் இதோ உம் தாய், அந்த மரியன்னை தியானத்தில் பங்கெடுத்திருப்பீங்க. இன்றோட 3 நாட்கள் முடிந்திருக்கும், 26, 27, 28. நம்முடைய முக்கியமான ஒரு விழா நாளை 29ஆம் தேதி துவங்குகிறது. என்ன அப்படின்னா, சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல பெருவிழா இல்லையா? அதற்கு, அந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு முன் தயாரிப்பு தியானமாக இதோவும் தாய் தியானம் சிறப்பாக பங்கெடுத்திருப்பீர்கள். நிறைய செய்திகளை கேட்டிருப்பீர்கள். அன்னை அன்னை மரியின் மேல் கொண்டிருக்கக்கூடிய பாசம் இன்னும் அதிகமாயிருக்கும். அது மட்டுமல்ல, அன்னை மரியாவை போல நாமும் வாழ வேண்டும் என்ற தூண்டுதலும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாகவும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கணும். அன்னை மரியாவை போல நம்ம வாழணும். ஆண்டவருக்கு அடிபணிந்து நம்மையே இழப்பவர்களாக மாற வேண்டும் என்று மனதில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விழா கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அதனால் சென்னை பெசன் நகர் வேளாங்கண்ணி திருத்தல திருவிழா, அதேபோல் நாகப்பட்டினத்தில் அன்னை வேளாங்கண்ணியினுடைய திருத்தல திருவிழா, இன்னும் பல திருத்தலங்களிலே நடைபெறுகிறது. ஆனால் இந்த 2 திருத்தலங்களும் மிக முக்கியமான, புகழ்பெற்ற, மக்கள் மனதிலே இன்னும் இறை நம்பிக்கை ஆழப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள். ஆகவே இந்த திருத்தலங்களில் நீங்கள் பங்கெடுக்க எல்லாரும் ஆசையாக போவீங்க, முயற்சி எடுப்பீங்க. கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா 2 வருஷம் போக முடியலல்ல, இந்த வருஷம் கட்டாயமாக எல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. போகலாம், கிருபமாக போகலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பத்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைமுறைகளை, செயல் திட்டங்களை நம்ம என்ன பண்ணணும், கடைபிடித்து செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அன்னை மரியிடம் நம்பிக்கையோடு கேளுங்கள், அவர் உங்களுக்காக கட்டாயமாக பரிந்து பேசுவார். சரியா, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இறைவா தமிழ் வார்த்தை என்ன? இப்போது இறைவார்த்தை இறைவார்த்தைன்னு சொல்கிறதுனால அப்படியே பழக்கத்தில் வந்துருச்சு. தமிழ் வார்த்தை என்ன? சாரல். சாரல், சின்ன ரா போட்டது, சாரல். அப்படின்னா என்ன? குளிர்காற்று, குளிர்காற்று. மலைப்பக்கம் இன்னொரு பேர். அப்போ சாரல் அப்படின்னா குளிர்காற்று, இன்னொரு அர்த்தம் மலைப்பக்கம். பெரிய ரா போட்ட சாரல் அப்படின்னா என்ன? சாறுதல். பெரிய ரா போட்ட சாரல்னா சாறுதல். சாறுதலா? கேட்ட வார்த்தை மாதிரி இருக்கே. ஆம், தானியம் பெருக்குதல் அப்படின்னு முன்னாடி நம்ம இந்த வார்த்தையை கற்றுக்கிறோம். சாறுதல் அப்படின்னா தானியம் பெருக்குதல். ஞாபகம் வந்துருச்சா? சரி. அப்போது சாரல்னா குளிர்காற்று மலைப்பக்கம், பெரிய ரா போட்ட சாரல்னா சாறுதல், அதாவது தானியம் பெருக்குதல். கற்றுக்கிட்டீங்களா? வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இப்போ அன்பர்களை நலம் விசாரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல் அன்பருக்கு விசாரிச்சிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம். வணக்கம். நலமா நீங்க? நலமா நீங்க? நலமா நாங்க? நலம் நீங்க? நலமா? மகிழ்ச்சி உங்களை அந்த நாள்ல பாக்குறதுல, உங்களோட பேசுறதுல, உங்களோட உறவாடுறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஜோஸ்பின் டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர். ஓகே. எனக்கு 2 பசங்க, ஒருத்தர் வந்து வீட்டுல இருக்காரு, கடைக்கு போயிட்டாரு. ஒருத்தர் வந்து ஃபாதர், சர்வேஷன் ஃபாதர். அப்படியா? திருச்சி நகர. நாங்க வந்திருக்கோம் உங்க இடத்துக்கு. பேரு? இல்ல, ஃபாதர் பேரு? ஃபெலிக்ஸ். ஃபெலிக்ஸ்,
எங்க இருக்கிறார்? திருச்சியில இருக்கிறாரு. திருச்சியில எந்த இடத்துல? லால்குடி. லால்குடி பொண்ணு பெரியவ பையன் செகண்ட் இயர் படிக்கிறான். மகிழ்ச்சி உங்களை குடும்பமா சந்திக்கிறதுல. ஸோ மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே ஒரே வரியில ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி என்றால் புத்துணர்வு, தெம்பு ஏற்படுகிறது. மாதா டிவி உயிர் மூச்சு. மாதா டிவி வந்து உயிர் மூச்சு. இதுல வந்து அரசு சகோதரி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இந்த பஜனை காலையில நம்ம ஆராதனை செய்யறோம்ல, ரொம்ப இதா இருக்குது. நீ அப்புறம் நான் ரொம்ப பிடித்தமான இது வந்து ஆலயம் அறிவோம். ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்ததும் தந்ததும் நம்ம டேவிட் ஃபாதர் பிடிக்கும். இனிமை இறைவார்த்தை, இறைவார்த்தை. அப்புறம் மத்த இடத்துல நடக்கிற எல்லா இதுவும் ஃபாதர் நாங்களும் பார்ப்போம், மத்தவங்களையும் பார்க்க சொல்லி சொல்லுவோம். நீங்க அஞ்சு பேரும் சேர்ந்து நல்ல விதமா இன்னும் முன்னுக்கு மாதா டிவியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்க அதிகமா வேண்டிக்கிறோம். அதிகமா ஜோமால சொல்லும் போது மூணாவது பத்து குருக்களுக்காகவே சொல்லுவோம். ஓ சூப்பர். உங்களுக்காகவும் வேண்டிக்கிறோம். உங்களுடைய பணியில இருக்க ஈடுபட்டு இருக்கிற ஆனா எல்லாத்துக்காகவும் அதிகமா ஜெபி போவாத. சோ மத்தவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது சொல்லுங்க. அப்படியே புன்னகை பூத்து கொண்டே இருக்கிறீர்கள், ஏதாவது சொல்லுங்க. மாசு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஃபாதர். லாக்டவுன்ல கோயில்ல பூசை இல்லனால பூசை பாக்குறதுக்கு இதா இருக்கு. ஆராதனை ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க ஏஞ்சலின். என் தங்கச்சி பேரு ஏஞ்சலின், அதனால டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. சிறப்பு தியானம் எல்லாம் பாப்போம் பாரு. சோ அதெல்லாம் நல்லா இருக்கும். தம்பி வயித்துல இருக்கும் போதுலாம் டெய்லி மாஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சோ அடரேஷன் மாஸ் எல்லாம் டெய்லி பாப்போம் பாரு. சோ தம்பியும் வந்து நீங்க மாஸ் வயித்துல இருக்கும்போது மாஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. சோ அவனுக்கு இறை பிரசன்னத்துல அவன் தூண்டப்பட்டிருப்பான் கட்டாயமா. சோ ஃபியூச்சர்ல அவருக்கு விருப்பம் இருந்தா இறை அழைத்தல் கிடைக்கட்டும். சோ அருமை அருமை, ரொம்ப அழகாக பேசுனீங்க, பங்கெடுத்தீங்க. குடும்பமா சேர்ந்து ஏதாவது ஒரு பாடல் பாடலாமா? பாடுங்க கேப்போம். சூப்பர் சூப்பர். தாயே உன் பாத மலரினிலே என்றும் மாறாத மலராக நான் இருப்பேன். தாயே உன் பாத மலரினிலே என்றும் மாறாத மலராக நான் இருப்பேன். தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நான் செய்யாக தாய் மறி நீ. தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நான் செய்யாக அழைக்கின்ற தாய் மறி நீ. தாயே உன் பாத மலரினிலே என்று வாடாத மலராக நான் இருப்பேன். கல்வாரி மலை மேலே நமக்கான உறவா கனிவோடு தந்தாயே தாய் என்ற நினைவா. கல்வாரி மலை மேலே நமக்கான உறவா கனிவோடு தந்தாயே தாய் என்ற நினைவா. கடலின பெரியது உள்வண்ணம்மா, கடலின பெரியது கடுகினம் சிறி என்னுயர் தீர்ப்பாய். தாயே உன் பாத மலரினிலே
என்றும் வாடாதே மலராக நான் இருப்பேன். சூப்பர் சூப்பர். யார் உங்க வீட்டுல பாடகர் குழு தலைவி? வீட்லயே ஒரு பாடகர் குழு அழகா வச்சிருக்கீங்களே, சூப்பரா, ரொம்ப அருமை. நீங்க குடும்பமா பங்கெடுத்தது, அருமையா பேசுனீங்க, அருமையா உறவாடினீங்க, நல்ல கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு, ஊக்கமூட்டுறதா இருந்துச்சு. அதனால உங்களுக்கு சிறப்பான நன்றிகள். உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காகவும் ஜெபிங்க, சரிங்களா? So thank you, God bless you, ma. Thank you, God bless you. சென்னையிலேருந்து அம்மா ஜோஸ்பின் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் ரொம்ப அழகாக பேசினாங்க. என்ன ஒரு தயாரிப்பு, முன் தயாரிப்பு அப்படிங்கிறதா ரொம்ப மெய்மறக்க செய்தது. ஸோ அந்த குடும்பத்துக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அம்மா அழகாக தயார் செய்து ரொம்ப அருமையாக வாசித்தாங்க, கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருந்தது. அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாங்க, முன் தயாரிப்போடு சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, வேற லெவல். அடுத்த அன்பரை கூப்பிடலாமா, நல்லா விசாரிக்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? அங்க போலாம். வணக்கம். வணக்கம் பாதர். நலமா? நீங்க நலமா? நலமா. நலமா இருக்கீங்களா? ரொம்ப அருமை உங்களோட இந்த நாள்ல பேசுறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பேர் கலிஸ்தாஸ் பொக்கிஷம். என்னுடைய கணவர் பேர் அகஸ்டின் தர்மராஜ். பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு பேர் ஆரோக்கிய சிந்தியா. மேரேஜ் பண்ணிட்டாங்க. மகன் வந்து பிஏ படிச்சுட்டு இப்ப ஒரு ட்ரைனிங்ல இருக்காங்க, ஹோசூர்ல இருக்காங்க. இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் மறை மாவட்டம் புனித சூசேப்பர் பேராலய பேராலய பங்கு ஃபாதர் ஆரோக்கிய மாதா திரு. சோ அருமை. மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே ஒரே வார்த்தையில ஒரே வரியில சொல்லணும், என்னன்னு சொல்வீங்க? இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நம்மளை வாழ செய்து நிலை வாழ்வை நோக்கி வழி நடத்தக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கம். ஆ, ரொம்ப நல்லா அழகா ஒரு சூப்பரா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஏன் அப்படி சொல்லணும் நினைச்சீங்க? அதாவது நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகள்ல முதன்மையான கட்டளைகள் 2, ஆண்டவரை அன்பு செய்வதும் பிறரை அன்பு செய்வதும். அந்த அன்பு செய்வதற்கும் அந்த ஆண்டவருடைய வழிகளை நம்ம பின்பற்றி நடக்கிறதுக்கும் அந்த நிலை வாழ்வை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக நமக்கு அந்த மாதா டிவி இருக்கு. என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும் போதெல்லாம் அப்படி தோணும் உங்களுக்கு? மத்தியானத்துல வீட்டுல இருக்கிறப்ப மத்தியானத்துக்கு இறை இறக்கத்தின் ஜெபமாலை, சாயந்திரம் 6 மணிக்கு பூசை, 8 மணிக்கு ஜெபமாலை, 9 மணிக்கு குட் நைட் டாக். இந்த நீங்க நலமா, நீங்க நலமா பார்க்கும் ஃபாதர். சரி 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 சரி. சோ அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்புறம் வேற என்ன பாட்டு பாடுறீங்களா ஃபாதர்? பாட்டு பாடுறீங்களா? பாட்டு ஃபாதர் பாடுங்க, கேட்கலாம். தேனினும் நல்ல தாய்மையே தேவருட்டகையே, தேடி உன் புகழ் பாடிடும் உந்தன் சேக்கருள் மரியே. தேனினும் நல்ல தாய்மையே தேவருட்டகையே, இறைவன் இவளில் எழுந்த எளிமை என்ன மகிமையோ, முன்பு இறைவன் தெரிய விளங்கிய இவள் பெண்மைய துணையோ, இறை அடிமையானவள் எழில் முதன்மையானவள், தன்னையே முழுவதும் தேவனில் தந்து தாழ்த்தியானவள். தேனினும் நல்ல தாய்மையே தேவருட்டகையே, தேடி உன் புகழ் பாடிடம் உந்தன் சேக்கருள் மரியே. தேனினும் நல்ல தாய்மையே தேவருட்டகையே. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
நல்லா பாடுறீங்க, புதிய பாடலா இருக்கு, நாங்க கேட்டது இல்ல. அனைமா உங்க காலத்து பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா பாரு. சரி சரி சரி, வித்தியாசமான புதிய புதிய பாட்டா தான் இருந்துச்சு கேக்குறதுக்கு. நாங்க கேட்டது இல்ல, உங்க பகுதியில் ஒருவேளை ரெகுலரா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப மகிழ்ச்சி. உங்க கணவரை கேட்டேன்னு சொல்லுங்க, உங்க பையனை கேட்டேன்னு சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, கேட்டோம் நல்லா விசாரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? தொடர்ந்து மாறா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறோம், சரிங்களா? கடவுள் உங்களோட இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். சோ காட் பிளஸ் யூ, தேங்க் யூ, நன்றி. ரொம்ப பாப்போம் ஃபாதர், துதி ஆராதனையில நாலு பாட்டு சேர்ந்து பாடுறது, அஞ்சு பேர், ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாதர், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா, காட் பிளஸ் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. திண்டுக்கல்ல இருந்து அம்மா பொக்கிஷம் பேசினாங்க. மாறா தொலைக்காட்சி கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க, ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அம்மா, நல்ல ஒரு பாசத்தோடு தன்னுடைய கருத்துக்களை அருமையாக பகிர்ந்து கொண்டார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது, கேட்பதற்கு உற்சாகமாக இருந்தது. இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிக்கப்படும், கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர், நீங்க நலமா ஃபாதர்? நலமா, நீங்க நலமா? நீங்க நலமா ஃபாதர்? நாங்க நலம், நீங்க நலமா? நாங்களும் நலம் தான். ரொம்பவே சந்தோஷம் உங்களை இந்த நாள்ல பாக்குறதுல, உங்களோட பேசுறதுல. சோ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஜேம்ஸ் ஆண்டனி ஃபாதர். என் பேர் புஷ்ப மேரி. எனக்கு ஒரே ஒரு மக ஜேக்கப் ஆபிரகாம். உடன் பிறந்தவர்கள் ஐந்து பேர், ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ரெண்டு தம்பி. சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? அது ஃபாதர் வந்து உலக கத்தோலிக்க மக்களின், தமிழ் மக்களின் அன்றாடம் நாம் காணும் ஒரு திரு விருந்தை, நமக்கு அன்றாடம் ஒரு விருந்தத்தான் டெய்லி நமக்கு வந்து இந்த மாதா டிவி நம்ம கண்ணுக்கு டெய்லி நமக்கு விருந்தாக்குது. அது வந்து காலையில வந்து முதல்ல வந்து எடுத்து வாசி அந்த நிகழ்ச்சி ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம ஜெபமாலை இருக்கு, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இது இது நற்கரணை ஆராதனை, பல பங்குகளிலும் நடக்கின்ற திருவிழா பூசை, அதாவது எல்லா பங்குகளிலும் நடக்கிற வந்து அன்றாட வந்து நமக்கு ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கக்கூடிய பூசைகளை வந்து நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எல்லா மக்களுக்கும், பெரிய ஒரு வரப்பிரசாதம். மாதா தொலைக்காட்சி உங்கள் இல்லத்திற்கே வந்து ஒரு விருந்து படைக்கிறது இல்லையா? விருந்து படைக்கிறது. சோ அந்த விருந்துல நீங்க வந்து அந்த விருந்தை உண்டு நீங்க மகிழ்கிறீர்கள். மகிழ்கிறோம், ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனையாக கொடுத்திருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே வந்து நமக்கு வந்து ஒரு விருந்தாகத்தான் நம்ம அதை வந்து பாவிச்சு நம்ம இது பண்ணிக்கிறோம். சரி சரி சரி, உங்களுடைய பங்குகள் என்ன சொல்றாங்க மாதா டிவியை பத்தி? மாதா டிவியினுடைய வந்து இன்னைக்கு வந்து நல்ல எல்லா இடத்துலையுமே வந்து அந்த இருக்காத கத்தோலிக்க மக்களின் வீடுகளில் இல்லாத வீடுகளே இல்லைங்கிறது மாதிரி இருக்கு. இந்துக்கள் கூட பாக்குறாங்க ஃபாதர் எங்க ஊர்ல மாதா டிவிய. நான் இந்த மாதிரி வசனங்கள்லாம் எடுத்து அனுப்பும் போது அவங்க மாதா டிவிய ரொம்ப விசேஷமா பாக்குறாங்க ஃபாதர். ஜெபமாலை பாக்குறாங்க, அவங்களுக்கு நலம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க ஜெபமாலை பாக்குறதுனால. நற்கருணை ஆராதனை நிறைய பேர் பாக்குறாங்க இந்துக்கள், பாத்துட்டு சொல்றாங்க இதுல வந்து நல்ல ஒரு குணமளிக்கும் ஒரு நல்ல ஒரு இதா எனக்கிட்டே சொல்லியிருக்காங்க. நான் வசனம் அனுப்புறவங்க பூரா கண்டிப்பா மாதா டிவியும் பாக்குறாங்க. ஆராதனைங்கிறது வந்து பூசைக்கு அப்புறம்தே நடக்கும் ஒரு பங்குலையும், ஆனா அந்த வந்து நம்ம வந்து டெய்லி நமக்கு வந்து இத்தனை மணிக்கு வந்து ஆராதனை விருந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தினந்தோறும் நமக்கு வந்து மாதா டிவியில வந்து என்றைக்கும் வந்து அது பாக்குறதுல வந்து ஒரு தனி ஒரு நமக்கு ஒரு அளவற்ற மகிழ்ச்சி இருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், எல்லாம் கடவுளுடைய திட்டம், கடவுள் தான் வழி நடத்துறாரு, இதெல்லாம் செய்யணும், அப்படிதான் கொடுங்க, மக்களுக்கு கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய திட்டத்தின் பிரகாரம், அவருடைய திருவுளத்தின் பிரகாரம் நாங்கள்
எங்களால் இயன்ற அளவு உங்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பணி இன்னும் சிறப்பாக நடக்கணும், மக்களுக்கு இன்னும் நிறையா போய் சேரணும், மக்கள் நிறைய பயன்பெறணும், கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இறை நம்பிக்கை அதிகமாகணும்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாதா டிவிக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய விருப்பம். அதுதான் உலக மக்கள், உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களின் வந்து ஒரு வேண்டுதலாகவே இருக்கும் பாதர் உங்களுக்கு. அதாவது ஜெபம் பண்ணி அதை வந்து நம்ம உற்சாகப்படுத்துறது வந்து வேண்டது வந்து உலக கத்தோலிக்க திருச்சபை மக்களின், தமிழ் மக்களின் நம்மளுடைய வேண்டுதலாகவே இருக்கட்டும். கட்டாயமா, கட்டாயமா. ஸோ அருமை, ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, கேட்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். பாடுவீங்களா? பாடுங்க. உன் திருயாழிலின் இறைவா பல பண் தரும் நரம்பு, என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழிலின் இறைவா பல பண் தரும் நரம்பு, யாழிலையில் இந்த ஏழை இதயம் துயில் கலையும், யாழினை நீயும் இட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும், யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து குந்தன் ஏலிசையோடு இணைந்திடுமே, இணைந்திடுமே. உன் திருயாழிலின் இறைவா பல பந்தர் நரம்புண்டு. சிறப்பு, மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், நன்றிகள். ரொம்ப நல்லா பாடினீங்க, மகிழ்ச்சி. ஸோ சிறப்பான ஒரு பங்கேற்பு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் மாதா டிவிக்காக தொடர்ந்து ஜெபிங்க, சரிங்களா? உலக இந்திய மக்கள், உலக கத்தோலிக்க திருச்சபை மக்களின் எல்லாருக்காகவும் இந்த மாதா டிவி ஃபாதர் எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. கட்டாயமா, கட்டாயமா. நாங்கள் எல்லாருக்காகவும் ஒவ்வொரு நாளும் டெய்லி திருப்பணியில் ஜெபிக்கிறோம். நீங்களும் மாதா டிவியில் இங்கே ஒரு 70-80 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்க குடும்பங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிங்க, சரிங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, நன்றி. ஜேம்ஸ் ஆண்டனி சகோதரர் ரொம்ப அழகாக காரைக்குடியிலேருந்து பேசினாங்க. ரொம்ப, அதாவது நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து, மாதா டிவியை பார்த்து மிகவும் அதிகமாகவே தூண்டப்பட்டு அப்படியே அவங்க வந்து ரொம்ப பயபக்தியோடு அப்படியே பேசினாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பக்திமயமான ஒரு வகையில் மாதா தொலைக்காட்சி வந்து வழி நடத்தியிருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. குறிப்பாக நற்கரணை ஆராதனை குறித்து அவர்கள் சிறப்பாக பேசினார்கள், மிகுந்த பயனளிக்கிறது. குணப்படுத்தக்கூடிய நிகழ்வு கூட நிறைய பேர் நடக்குது, மற்ற மதத்தை சார்ந்தவங்க கூட பார்க்குறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் அழகாக சொன்னாங்க. கேட்பதற்கே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லா புகழும் கடவுளுக்கு தான். ஸோ கடவுளுக்கு நம்ம எப்பொழுதும் நன்றி சொல்வோம். நம்ம ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார், அவர் வழி நடத்தியபடி நாம் சென்று கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்று நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபியுங்கள், உங்கள் ஒத்துழைப்பை தாருங்கள். இன்று என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம்? திருப்பலியில் வாசிக்க கேட்டது லூக்கானர் செய்தி அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1-7-14 வரை. இதை அன்றைக்கு வாசிக்க கேட்டீங்க, அப்படிதானே? கட்டாயம். விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய ஒரு போதனை அதுதான். அதில் நம்ம இதில் என்ன சொன்னாலும் இந்த வார்த்தையை நம்ம கட்டாயம் மனப்பாடம் செஞ்சு தான் ஆகணும். லூக்கானர் செய்தி அதிகாரம் 14, இறைவார்த்தை 11. நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்தது தான் இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் மனப்பாடம் செய்யுங்க. தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். சரிங்களா? அதனால் பந்தியில் முதன்மையான இடத்த தேடி பிடிச்சி ஓடாதீங்க, அதனால் உங்களுக்கு மதிப்பு இழக்கலாம். கடைசியில் போங்க, அவங்களே உங்களை தேடி வந்து உங்களுக்கு உரிய இடத்தை கொடுப்பார்கள். அதனால் முதன்மையான இருக்கைகளை தேடி ஓட வேண்டாம். அது கடவுள் வந்து நமக்கு எப்போ எது கொடுக்குறோமோ அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுப்பார்.
அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். நாம முண்டி அடிச்சுக்கிட்டு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு போகக்கூடாது. புரியுதுங்களா? எல்லாரும் முன்னாடி நம்ம பெருமை பாராட்டி பேசுவதோ நம்மை முன்னிலைப்படுத்தி இருப்பதோ கிடையாது. கடவுளை முன்னிலைப்படுத்துவோம், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். சரிங்களா? ஸோ இந்த அருமையான செய்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நீங்கள் அன்பர்களே நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னா இதோ இந்த அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க, 735-8080-807 735-8080-807 குறிச்சிக்கங்க. நலமா ஃபாதர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு, உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவையும் அனுப்பிச்சி வைங்க. சில பேர் பயப்படுறீங்க, ஐயோ எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியலையே, வீடியோ காலா அப்படின்னா பயமாக இருக்குது. பயப்படாதீங்க, எங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபாதர் நீங்கள் இப்போ பாட்டு பாட சொல்லுவீங்க, எல்லாத்தையும் நான் பாட்டு பாட சொல்ல மாட்டேன். முடிஞ்சால் நீங்கள் பாட்டு பாடுங்க, இல்லை இறைவார்த்தை சொல்லுங்கள், இல்லை வேற எதுவும் நடிக்க தெரிஞ்சால் நடிங்க, உங்களால் என்ன முடியுமோ. இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாதனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசினாலே போதும். எனக்கு மாரா டிவியோட அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டாலே போதும். சரிங்களா? அதனால் இப்படி தான் இந்த கேள்வி தான் கேட்போம், அது கேட்போம், இது கேட்போம், அதுக்காக நான் வரதுக்கு பயப்படுறேன் அப்படின்லாம் சொல்ல வேணாம். நம்ம டிவி, நம்ம டிவியில் நீங்கள் வரணும், அதுதான் எங்களுடைய ஆசை. உங்களோட நாங்கள் உறவாடணும், அதுதான் எங்கள் விருப்பம். சரிங்களா? அதனால் வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாமா? மாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாராக, நம்மை வழிநடத்துவாராக, நம்மை குணப்படுத்துவாராக, நமக்கு தேவையான அருள் வரங்களை கொடுத்து நம்மை அவரோடு மார்போடு அணைத்து கொண்டு நம்மை எப்பொழுதும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஓகே, பாய், அடுத்த பார்க்கலாம்.